செட்டியார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் ஏவிசி என்று அழைக்கப்படக்கூடிய அகரம் வெள்ளான் செட்டியார் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். செட்டியாரிலே 100க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அதிலே ஒரு பிரிவுதான் வெள்ளாஞ்செட்டியார், அதில் ஒரு பிரிவுதான் அகரம் வெள்ளாஞ்செட்டியார். ஒளிக்கு முதலாக அகரம் வருவது போல வெள்ளான் செட்டியார் பிரிவுகளிலும் அகரம் வெள்ளான் செட்டியார் பிரிவை ஒட்டுமொத்த வெள்ளான் செட்டியார் பட்டியலில் முதலாக வைக்கலாம். குடும்பங்கள் எண்ணிக்கை, சங்கம் அமைத்து செயல்படுத்துதல் போன்ற அனைத்து தன்மைகளிலும் தமிழகத்திலேயே முதலிடம் தரலாம் என்றே கூறலாம். சுமார் 10,000 குடும்பங்களை உடைய அகரம் வெள்ளான் செட்டியார் இன்றைய நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலே அதிக அளவிலும், ஈரோடு, கோவை, தருமபுரி, சென்னை போன்ற மாவட்டங்களில் சுமார் 500 குடும்பங்களுக்கு குறையாமலும் வாழ்ந்து வருகிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே கொங்கு மன்றாடியிடம் உரிமை பெற்று கொங்கு நாட்டிலிருந்து திருச்செங்கோடுக்கும் ராசிபுரத்துக்கும் இடையில் உள்ள அகரம் என்ற ஊரிலே குடியேறியதால் அகரம் என்ற முன் இணைவு பெற்று அகரம் வெள்ளான் செட்டியார் என்ற பெயரிலே வாழ்ந்து வருகிறார்கள். அகரம் ஊரிலே ஸ்ரீ சென்றாய பெருமாள் கோவிலை நிறுவி குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றார்கள். அகரமகால் என்கின்ற பெயரிலே சேலம், ராசிபுரம், திருச்செங்கோடு ஆகிய ஊர்களில் வெள்ளான் செட்டியார் திருமண மண்டபங்கள் வெகு சிறப்பாக இயங்கி வெள்ளான் செட்டியார் இனத்திற்கே பெருமை சேர்க்கின்றன என்றால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைய பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மேலும் பயனுள்ள பகல தகவல்களுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன். இந்த பதிவை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தூரா. நன்றி நண்பர்களே.